வெல்கம் டு டெக்ஸ்டர் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எம்டிஎஸ் பொசிஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. என்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 16/9/2021 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு பார்க்குறப்ப லிஸ்ட் அவுட் பண்ணாமல் வேரியஸ் பொசிஷன்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை எத்தனைன்னு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஃபிஷியல் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் சைட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். ஸோ இதில் வந்து நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எம்டிஎஸ், ஸோ இங்கே வந்து காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ இதில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ 11 டிஜிட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை இங்கே வந்து போட்டுருங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தில் இங்கே டேட், இங்கே மந்த் அண்ட் இயர். ஸோ இங்கே டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் வந்து உங்களோட நேம், இங்கே டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்த மாதிரியும் போடலாம். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு போடலாம், இல்லைனா உங்கள் நேம் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அஃபீஷியல் சைட்டுக்கு போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.